Mama? கொஞ்ச நேரம் படுத்துக்கோமா. சார் வாங்க. சாரி, உள்ள வாங்க. பரவாயில்ல, உங்ககிட்ட தனியா பேசலாமா? ஃபைல் பத்தி உங்ககிட்ட ஏதாவது? இல்ல, எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்ல சார். ஐயோ, எனக்கு நல்லா தெரியும்பா, அவரை பத்தி தப்பா பேசினா நான் கழுகிடும். பட் கேட்க வேண்டியது என் கடமை. ஏதாவது பேக் எடுத்துட்டு வந்தாரு? பேக்? என்ன பேக் சார்? பணம், பணம் ஏதாவது எடுத்துகிட்டு வந்தார். இல்லை சார், நீங்கள் அவர் ஃபைலை விற்று பணமாக்கிட்டாரான்னு கேட்குறீங்க இல்லையா? இல்லை, அப்படி இல்லைப்பா, கேட்டேன். அவர் இந்த ஃபைலை காண அடிச்சதுனால இந்த பென்ஷனு ப்ராவிடன்ட் ஃபண்ட்லாம் எதுவும் வராது. உன்னே வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. தெரியும் சார். ரொம்ப சாரிப்பா, உனக்கு எதாவது உதவி வேணா என்கிட்ட கேளு. சரி சார், தேங்க்ஸ். பார்த்துக்க தமிழ். அம்மாவை பார்த்துக்கப்பா. படுத்துக்கல. நான் பிரெக்னெண்டாக இருக்கேன்னு நினைக்கிறேன். சூசைட் பண்ணிக்கிட்ட வீடுன்னு ஒரு மாதிரி பேசிக்கிறாங்கம்மா. அதோட ஃபைலை திருட்டார், அது இதுன்னு நியூஸில் வேற வந்துச்சு. அக்கம் பக்கத்தில் ஒரு மாதிரி பேசுகிறாங்கம்மா. அதனால நீங்கள் ஒரு வாரத்தில் வீடை காலி பண்ணிட்டீங்கன்னா? ஐயோ, திடீர்னு காலி பண்ணால் நாங்கள் எங்கேயா போகிறது? வீட்டுக்கு ஒழுங்காக தானே வாடகை தரோம். இல்லப்பா, என்னால் இனிமே இந்த வீட்டில் இருக்க முடியாதுப்பா. சரி, எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னங்க எப்படி பண்ணிக்கிட்டாரு? பிரச்சனை என்னன்னு சொன்னாருங்களா? ஒண்ணுமே சொல்லலையே. அம்மா, யமுனா, அது அண்ணனுக்குமா, அதை வச்சுட்டு போ, நான் மாப்பிள்ளைக்கு வேற போட்டு தரேன். நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாங்க. இன்னைக்கு முடியும் இல்லை. அப்பா இல்லை, இருந்த வீடு இல்லை, செஞ்ச வேலை இல்லை, எல்லாமே தலைகீழ மாறி இன்னைக்கு இங்க இருக்கோம். என்னங்க இவ்வளோ நேரம்? ஒன்றும் இல்லைவா. தமிழ், யமுனா சாப்பிடல, உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு, போப்பா. ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்க? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு உனக்கு யாரும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணுமா? இந்தா சாப்பிடு. என்னம்மா? இப்படியே இருந்தால் எப்படிங்க? நாங்கள் ரெண்டு பேரும் உங்களை நம்பி தானே இருக்கோம். நான் ஏன் எங்கள் வீட்டில் கூட இருக்க வேணான்னு சொன்னேன்னா? நீ காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்னு எனக்கு தெரியுமா? நம்ம அங்கே இருக்கும்போது யாராவது ஏதாவது உங்களை சொல்லிட்டாலும் இல்லை வேறு விதமாக நடந்துட்டாலும் என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டாங்க. என் வீட்டில் எல்லாம் நல்லவங்க தான், எனக்கு அவங்கள பிடிக்கும்.
ஆனால் எனக்கு அதை விட உங்களை பிடிக்கும். எனக்கு பொறுக்க போகிற குழந்தைக்கு எல்லா சொந்தமும் வேணும். அதான் நான் உன்னை எதுவுமே கேட்கலையம்மா. அதுதான் கஷ்டமாக இருக்கு. எங்கள் அம்மா நெத்தியில் போட்டு இல்லை, நான் அப்பா ஆக போகிறேன், என்னால் சிரிக்க கூட முடியல. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, நீ படுத்து தூங்க நல்ல இடம் கூட இல்லை. எங்கள் நீங்கள் அழுதான் அப்புறம் என்னால் இதெல்லாம் பார்க்க முடியலம்மா, தாங்க முடியல.